ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்து நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா வந்து நம்ம வந்து ரெண்டு டிஷ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து லெதர் ஜாக்கெட், இன்னொன்று வந்து ஸ்டிங்ரே ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ரெண்டு ஃபிஷ்ஷுமே எனக்கு பர்சனலாக கொஞ்சம் வியர்டஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் ரெண்டு டிஷ்ஷுமே நம்ம சேனலுக்கு புதுசு. ஸோ அதனால வந்து இந்த ரெண்டு டிஷ்ஷும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ரெண்டு டிஷ்ஷும் சூஸ் பண்ணோம். ஸோ இந்த லெதர் ஜாக்கெட்டை வச்சு இன்றைக்கி வந்து சாதா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்டிங்ரேயை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். பக்கோடான்னு சொல்ல முடியாது, 65 சொல்ல முடியாது. ஆனால் வந்து இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கீழே போய் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது பிடிக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். வந்து என்ன எடுத்து வச்சுருக்கோம்னா வந்து நம்ம வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷு தான் எடுத்து வச்சுருக்கோம். லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷு வந்து பொதுவாகவே ஒரு ஸ்கின்லெஸ் ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெத்தடில் தான் நம்ம வந்து பொறிச்சாகணும். ஏன்னா அந்த ஸ்கின் இருக்காது, ஈஸியாக பீல் ஆஃப் ஆகலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறதே வந்து அரிசி மாவு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள். மேலே அந்த அரிசி மாவு தூவி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது ஸ்கின்னு கிடையாதுங்கிறதுனால ஈஸியாக வந்து பீல் ஆஃப் ஆகிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சோண்டு எண்ணெய், எதுக்குன்னா வந்து அது சீக்கிரம் ட்ரை ஆகிடக்கூடாது. என்ன சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 நிமிஷம் அதை ஊற விட போகிறோம். ஸோ சீக்கிரம் ட்ரை ஆகிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுப்போம். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணால் மேரினேட் பண்ணலாம். நான் வந்து இன்னொரு டிஷ்ஷை மேரினேட் பண்ணுற டைம் எதுக்கும் எடுத்துக்கலான் இருக்கேன். நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் மேரினேட் பண்ணுங்கள். ஸோ அதை ஒரு சைடு வச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஸ்டிங்ரேக்கு வருவோம். ஸ்டிங்ரே வந்து இந்த மாதிரி சிக்கன் 65 பீஸ் மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ நானும் இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஷாப்பில் கேட்டாலும் கட் பண்ணி தருவாங்க. இதுக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது வந்து அரிசி மாவு தான். அரிசி மாவு அதுலேயும் சேர்த்து இதுலேயும் சேர்த்தனியான்னு கேட்குறீங்கன்னா க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துருக்கோம். எதுக்கு சிக்கன் 65 மசாலானா வந்து நமக்கு ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி தெரியாது, சிக்கன் மாதிரி தெரியும். நிறைய பேருக்கு ஃபிஷ்ஷு பிடிக்காது. அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்து வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டை இல்லைனா நம்ம பிராய்லரும் எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டை ஹெல்த்தி. நெக்ஸ்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் ஆட் பண்ண பிறகு அது கூட நம்ம வந்து மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள் கூட நம்ம வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த டிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணுறதை காட்ட முடியல, ஏன்னா நான் ஒருத்தனா வீடியோ எடுக்கிறனால என்னால் அதை காட்ட முடியல. ஸோ இதை மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு பக்கமாக ஊற விடுங்க. நான் வந்து இந்த ஃபிஷ்ஷை அடுத்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுவோம். நமக்கு நிறையா டைம் இருக்குது, நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுக்காங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு தோசைக்கல்லை வைங்க. தோசைக்கல்லை வச்சுட்டு அந்த தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்ச பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த எல்லாமே வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மசாலாஸ்லேருந்து எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ஜூஸஸ் அந்த ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஜூஸஸ் எல்லாம் வந்து உள்ளே போய் உங்களுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷை எடுத்து 1 by 1 அப்படியே உள்ளே போட்டு போட்டுடலாம். நீங்கள் அதை ஒன்றா பாருங்கள். எல்லா ஃபிஷ்ஷையும் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. நல்லா வந்து சூப்பரான டெக்ஸ்சரில் அது அப்படியே அந்த எண்ணெயில் அப்படியே வெந்துக்கிட்டு அப்படியே நல்லா ஃப்ரை ஆகுது. இது மாதிரி தான் வந்து நம்ம நல்லா மிக்சர் பண்ணியிருக்கோங்கிறதுக்கான அப்பியரன்ஸே இது தான். ஏன்னா வந்து அந்த எண்ணெயில் அந்த நம்ம போட்டிருக்க அந்த மிக்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல சைனு. இப்போ 1 by 1 எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. பார்த்து திருப்பி போடுங்க. நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் இது ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து பார்த்து பொறுமையாக தூக்கி திருப்பி போடுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் திருப்பி போடுவோம். இப்போ பாருங்கள் ஒரு சைடு அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. நமக்கு அந்த ஃப்ளேவர்ஸும் சூப்பராக வந்திருக்கு. நம்ம பெரிய மசாலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, நார்மலான மசாலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே எடுத்து நம்ம இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக இந்த மாதிரி இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப நேரம் நமக்கு டைம் எடுக்காது, ஈஸியாக வந்து ஃப்ரை ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. கடைசியாக அது முடித்த உடனே மேலே வந்து நமக்கு வந்து பெப்பர் அப்படியே மேலே தூவி விட்டிங்கன்னா அந்த டிஷ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா வந்து நம்ம வந்து ஸ்டிங்ரே பக்கோடா செய்ய போகிறோம். ஸோ இதுக்காக தான் நம்ம மேரினேஷன் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள், எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலையோ இதே போட்டிங்கன்னா காஞ்சது தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக இதையும் போடுங்க. இதுலேயும் சேம் சைன் நமக்கு குட் சைன் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம பண்ணியிருக்க மிக்சர் நல்லாவே இருக்குது. இப்போ எல்லாமே ஒன் பை ஒன் போட்டாச்சு, எவ்வளோ சூப்பராக அது ஃப்ரை ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நமக்கு ஃப்ரை ஆனது எப்படியும் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது தெரியணும்னா இந்த மேலே இருக்க பபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆயிரும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து குக் ஆகி ஃபினிஷ் ஆக போகுதுன்னு சொல்லி. ரொம்ப கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படி லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மாவு மேபி அது அந்த மிக்சர் வந்து மூவ் ஆகி போயிடலாம். அது ரெண்டு சைடும் நல்லா வெந்த பிறகு இந்த அப்படி எடுத்து நல்லா வேகமாக அதுக்கப்புறம் கிண்டிக்கலாம். அது வரைக்கும் கரண்டியை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா வந்து ஈவனாக எல்லா பக்கமுமே வந்து நல்லா வந்து வெந்து வரும். இதில் நான் வந்து வெளியில் வந்து கார்லிக்கும் நம்மளோட கறி லீவ்ஸும் எடுத்து போட்டிருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர்ஸ் தரும். இப்போ பாருங்க எப்படி சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. கார்னிஷ்க்கு உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஆனியன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஆனியனும் மேலே போட்டிருக்கேன், அதோட கூட வந்து நான் லெமனும் ஸ்குவீஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களோட ஆப்ஷன். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். செஞ்ச டிஷ்ஷை ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரெண்டு டிஷ்ஷுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷும் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம குக்கிங் மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவலிங்கு நம்ம வ்ளாகிங்கு எல்லாமே போட்டிருப்போம். எல்லாத்தோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது போக மேலே ஐ கார்ட்லையும் கொடுத்துருக்கேன், போய் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் சேனல் உள்ள வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் எனக்கும் நல்லது. ஸோ நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறையா புது கண்டென்ட் இருக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நான் தான் உங்கள் செகண்ட் ஜேடி பிளாக்ஸ் மேட்டடாக இருப்பேன்.